ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணால் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கான ஒரு நேரத்தில் வேலை இப்போ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சாலைக்கு புதுசாக சாலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அங்கே இருக்க டெய்லி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஜாப் அப்டேட்ஸ்லாம் கட்ட மிஸ் ஆகாமல் செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா இதில் பற்றி இந்த நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உள்ள லிங்க் இருக்கும், அதை தொட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட விசிட் ரீடைரக்ட் பண்ணும். அதில் இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்போம். அது கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க்குன்னு சொல்லியிருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணி தான் வச்சு பார்க்க போகிறோம். பார்க்க பார்க்கலாம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஜஸ்ட் ஒரு பேஜில் போஸ்டர் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் அதில் இருக்க வேலை வாய்ப்பு தான். டேரக்டர் ரெக்கர்மெண்ட் ஆஃப் என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஏர்க்ராஃப்ட் மெக்கானிக் அப்படின்ற போஸ்டிங்க்கு, அண்டு அசிஸ்டன்ட் ரேடியோ மெக்கானிக் அப்படின்ற போஸ்டிங்க்கு, அண்ட் கான்ஸ்டபிள் அப்படின்ற போஸ்டிங்க்கும் வேக்கன்சி ஓப்பனில் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அண்டு மேல் அண்ட் ஃபீமேல் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. மூணு போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை போஸ்டிங் வந்து வேகன்சியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலேயும் டோட்டலாகவே ஒரு ஏர் அசிஸ்டன்ட் மெக்கானிக் வந்து 49 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் ரேடியோ மெக்கானிக் வந்து 4 போஸ்ட்டும், கான்ஸ்டபிள் வந்து 8 போஸ்ட்டும் வந்து வேகன்சியில் இருக்குது. அது ரொம்ப டாப்லர் கால மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து ரிசர்வேஷன் கேட்டகிரி தான். அண்டு சேல்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டு மெக்கானிக்கு அசிஸ்டன்ட் மெக்கானிக்கும் ரேடியோ மெக்கானிக்கும் வந்து 29,000 92,000 வரை கொடுத்துட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கு வந்து 21,000 16,000 வரை சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் டைரக்டரேட் ஜென்ரல் அசிஸ்டன்ட் ஜென்ரல் சிவில் ஏவியேஷன் அப்படின்ட்டு இருக்கணும், டிப்ளமோ இருக்கணும், ஆர் வேறு ஏதாவது ஒரு 2 இயர்ஸில் மெக்கானிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கு. அண்ட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், அண்ட் மஸ்ட் ஹவ் 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டோர் ஆர் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் இருந்தாலும் சரி, ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸிடிங் 23-28 இயர்ஸ், அதாவது அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும், அண்டு கான்ஸ்டபிளுக்கு வந்து 20-25 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். அண்டு இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27-6 போட்டிருக்காங்க. சாரி, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் வந்து 27-6, அதாவது ஜூன் 27லேருந்து ஜூலை 26 வரை இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அண்ட் இதுதான் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூஸ் பண்ண அப்டேட். அந்த மாதிரி மேலும் உங்களுக்கு யூஸ் பண்ண ஜாப் டேட்ஸ் என்னன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.